ஹாய், ஹலோ, வணக்கம். சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, சந்திராயன் 3 பற்றி நம்ம ரோவரும் இறங்கி அதோடய ஆராய்ச்சிகளை சமீபத்தில் வெளியிட்டது. நிலவோட வெப்பநிலை, அதாவது நிலவு வந்து பூமியிலையும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த நம்மளோட துணைக்கோளான நிலவு, நிலவுலோட வெப்பநிலை கிட்டத்தட்ட 50 டிகிரிக்கு டிகிரி ஃபாரன்ஹைட் மேலே இருக்குது அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணோம். சந்திராயன் 1, சந்திராயன் 2, சந்திராயன் 3 சக்ஸஸ் ஆயிடுச்சு. ரெண்டு ஃபெயிலியர் ஆனாலும் ஒரு மனிதனுக்கு தோல்விகள் தான் வெற்றிக்கான முதல் படிகட்டு. அதுதான் வந்து வலியும் ஒரு எப்படி வந்து ஒரு சிலை வந்து அடி வாங்கி 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 தான் அது ஒரு அழகான கலையாக சிலையாக வந்து நிற்கிதோ அந்த மாதிரி தான் நம்ம தோத்தது காரணம். முதல் தோத்தம், ரெண்டாவது தோத்தம், அதோடய வலி, அதில் செய்த தவறுகள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு நம்ம விஞ்ஞானிகள், இஸ்ரோ விஞ்ஞானிகள் சந்திரயான் 3 எடுத்துகிட்டு போய் நிலவில் இறக்குனாங்க. அதுக்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு 2-3 நாளாக. இது 14 நாட்கள் தொடர்ந்து நடந்துருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடியே இவ்வளோ டெக்னாலஜிஸ், 2023 நம்ம இருக்கோம், 1979 நம்ம இந்த சாதனையெல்லாம் முறியடித்த ஒருத்தங்க இருக்காங்க. அந்த நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா. அமெரிக்கா அன்றைக்கே வந்து விண்வெளிக்கு ஆளே அமைச்சிட்டாங்க. அப்போலோ லெவன்ன்ற விண்கலம் மூலமாக மனிதர்களை நிலவுக்கு அமுச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க. அது தெரியுங்களா உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரியும். நீலாம்ஸ்டாங் கால், முதல் முதல்ல நீலாவில் காலை வச்சு அது யாருன்னு கேட்டால் நீலாம்ஸ்டாங் அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் குழந்தை கேட்டால் கூட தெரியும். அப்படி தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன். அதில் இருக்க ஆராய்ச்சி, நம்ம அதில் இருக்கிற சூட்சமத்தை நம்ம நிறைய பேர் கண்டுபிடிக்கவே இல்லை. அன்றைக்கி அந்தளவுக்கு நம்மளுக்கு டெக்னாலஜியும் இல்லை. அவர் சொன்னதெல்லாம் அவங்க சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிட்டு உலகம் அப்படியே நம்பிடுச்சு. நிலாவில் முதல் முதல்ல காலை வச்சது அமெரிக்கா தான், நீலாம்ஸ்டாங் தான், அப்போலோ 11 தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அது கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம சந்திராயன் கிட்டத்தட்ட 43 நாள் பயணம் மேற்கொண்டு தான் நிலவை போய் அடைஞ்சிது. பூமியின் சுற்றுவட்ட பாதை, அப்புறம் நிலவின் சுற்றுவட்ட பாதை, அதுக்கப்புறமா தான் 43வது நாள் தான் போய் நிலாவில் தலை இறங்குச்சு. ஆனால் நம்ம ரஷ்யாக்காரன் நம்மளுக்கு முன்னாடி என்ன பண்ண, நம்மக்கிட்ட எதுவுமே ஃபஸ்ட்டு இந்தியாவும் ரஷ்யாவும் தான் இந்த சந்திராயன் 3 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் பண்ணாங்க, பேச்சுவார்த்தை நடந்துருது. ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணால், இவங்க கூட கூட்டு சேர்ந்து நம்ம தேவை கிடையாது, நம்ம சென்னையாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக யாருக்கும் வெளி உலகத்துக்கே சொல்லாமல் அவர் தனியாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு சேட்டலைட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அண்ணா, அவர் நம்மளுக்கு முன்னாடி ராக்கெட்டை விட்டு எடுத்துகிட்டு போய் நிலாவில் இறக்கி பூமி, அதாவது இந்தியாவுக்கு முன்னாடி நிலாவில், அதுவும் சவுத் போலில் தென் துருவத்தில் முதல் முதல்ல நம்ம தான் தரம் இறங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வ கொளாராக இருந்து என்ன பண்ணார், பூமியை ஒரு சுற்றி சுற்றிட்டு சர்றன்னு போய் நேராக இறக்கிட்டார் உள்ள நிலாவில். இறக்குனவனே அவரோட விண்கலம் மொத்தம் துக்குநூறாக உடஞ்சி சின்ன பண்ணமாயிடுச்சு. அதனால் பாவம், அவருக்கு அவங்க கொடுத்த ப்ரெஷரில் அதில் இருந்த விஞ்ஞானி ஒருத்தருக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். ஓகேங்களா, இது ஒரு பக்கம் இருக்குது. இதுதான் ஆர்வ கொளாருக்கான அர்த்தம். இதுக்கு முன்னாடி ஆர்வ கொளாராக நம்மால் அமெரிக்காக்காரன் தான் கில்லி. அன்றைக்கி போய் பாருங்கள், எந்த டெக்னாலஜியும் டெவலப் ஆகாத போதே 1979 வந்து இவ்வளோ டெக்னாலஜி இருக்கிற நம்மளாலே இவ்வளோ காலம் எடுத்தது, இத்தனை ஃபெயிலியர் ஆச்சு. முதல் முதல்ல எடுத்த உடனே நேராக எடுத்துகிட்டு போய் நிலாவில் ஆளை இறக்கி ஆளை வச்சு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தார். பார்த்துருப்பீங்க, எகிரி எகிரி தாவி தாவி குடிச்சிக்கிட்டு போகிறத, அமெரிக்கா கொடி எடுத்துகிட்டு போய் அங்கே நடுறதும், பெரிய விண்கல் மாதிரி விண்கலன் மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டு, சேட்டலைட் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதும், ஏதுங்க டெக்னாலஜி அப்போது? என்ன டெக்னாலஜி வளர்ந்துருந்து 1979 அப்போது? அதுவும் பார்த்திங்கன்னா அவரோட 16 ஆரம்பித்து 24, 8 நாளில் முடிச்சிட்டார். இதில் என்ன கொடுமைன்னு கேளுங்க, இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தே நம்மளுக்கு 43 நாள் ஆச்சு, அவர் 8 நாளில் அன்றைக்கி போய் இறங்கிட்டார். ஜூலை 16 லான்ச் பண்ணார், 24ஆம்தேதிக்கெலாம் பயணத்தை முடிச்சு ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்போலோ 11. என்ன இது, என்னங்க டெக்னாலஜி? எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அதுக்கப்புறம் அந்த அன்றைக்கி அமெரிக்கா சொல்கிறதான் எல்லாம் கேட்டு தலையாடிட்டு இருந்தோம் எல்லா நாடும். ஆமாம், ஏன்னா அவன் வல்லரசு நாடு, அவன் பெரிய பணக்காரன்,
அவன் பெரிய பிஸ்தா அப்படின்ற மாதிரியே நம்ம அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஆமாம் சாமி ஆமாம் சாமி இன்றைக்கி அவன் தான் வந்து டாப்பு அப்படின்னா, ஆனால் அதை எல்லாத்தையும் தகர்த்துட்டு இந்தியா தான் இன்றைக்கி டாப் அப்படின்றத நிரூபித்தாங்க நம்ம விஞ்ஞானிகள். அதுக்கு தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு உதாரணம் நம்ம ஆட்கள் தான், இஸ்ரோ தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்துகிட்டு போய் நேராக எடுத்துகிட்டு போய் பூமியை ரெண்டு சுற்றிட்டு நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு எடுத்துகிட்டு போய் நேராக நிலால் எடுத்துகிட்டு போய் இறக்கிருக்கலாம். அதுக்கு என்ன 10 நாள் கூட ஆகிருக்காது. இந்த ரஷ்யா மாதிரி லூனா மாதிரி போய் சரணு இறக்கி டமால் உடஞ்சிருக்காது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது முன்னாடி, சந்திரயான் 1 சந்திரயான் 2. அந்த கற்றுக் கொடுத்த பாடத்தை கரெக்டாக பயன்படுத்தி நம்ம ஆட்கள் ரொம்ப பொறுமையாக கையாளணும், அதோட வேகத்தை கட்டுப்படுத்தணும். ஏன்னா பூமியில் இருக்க மாதிரி புவியீர்ப்பு விசை நிலாவில் கிடையாது. அதுதான் அங்கே பெரிய விஷயம். காற்று கிடையாது, புவியீர்ப்பு விசை கிடையாது. இவங்க அன்றைக்கி அது இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டு பாருங்க, அன்றைக்கி நீங்கள் நல்லா ஒத்து பாருங்கள், நிலாவில் எடுத்துகிட்டு போய் ஆம்ஸ்டாங்கு கொடி நடும்போது கொடி பறக்குது. இப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது நிலாவில் காற்றே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, வளிமண்டலமே கிடையாது, காற்று கிடையாதுன்னு. அப்படி இருக்கும்போது எடுத்துகிட்டு போய் நட்ட கொடி காற்றுல பறக்கு, அது எப்படிங்க பறக்கும்? அது பூமியில் எடுத்ததுன்னு நல்லா அப்பட்டமாக தெரியுது. இவங்க பூமியில் நிலா மாதிரியே ஒரு இடத்துல செட்டப் போட்டுட்டு அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டுடியோ வச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்து தாவி தாவி போகிற மாதிரி ஸ்ப்ரிங் ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் உருட்டாங்க அமெரிக்காக்காரன். அதையே நம்ம இத்தனை வருஷமாக நம்பிட்டு இருந்தோம். அதில் ஒரு 20 இது 50 வருஷமாக அதையே நம்பிட்டு இருந்தோம். 40 வருஷமாக அவன் சொன்ன கதையெல்லாம் நம்பிட்டு இருந்தோம். இஸ்ரோ நாசா 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 நாசான்னு எல்லாம் தலையை தூக்கி வச்சுருந்தாங்க. பத்தாத்துக்கு இப்போ எலான்மஸ்க்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஸ்பேஸ் எக்ஸ்ட்டு அவர் ஒரு பக்கம் ஊட்டிகிட்ருக்கார். எலான்மஸ்காலேயே செய்ய முடியாத விஷயத்தை இதில் என்ன புரி ஹைலைட் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வேர்ல்டுலேயே நம்பர் 1 தனியார் சேட்டலைட், தனியார் ராக்கெட் ஏவுதளம் வச்சுருக்கு, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுற நாசாக்கே முன்னோடியாக இருக்கிறவன் எலான்மஸ்க். அவராலேயே வந்து பார்த்திங்கன்னா சவுத் போலில் இன்னே வரையும் சேட்டலைட் இறக்க முடியல, ரோவர் ஏற்க முடியல. நம்ம இந்தியா இஸ்ரோ விஞ்ஞானிகள் ரொம்ப பொறுமையாக கையாண்டு கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்க 43 நாள் கரெக்டாக 43வது நாள் தரையிறக்கினாங்க. சொன்ன டைமில், இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா, சொன்ன நேரத்தில் கரெக்டாக இறக்கினது தான் பெரிய விஷயம். எல்லாராலையும் சொல்லிட்ட மாதிரியே நடந்துட முடியாது. ஆனால் சொன்னதை செய்து காட்டியவர்கள் தான் இஸ்ரோ விஞ்ஞானிகள். அதில் நம்ம இந்தியர்ன்றதில் ரொம்ப பெருமை பண்ணோம். இதில் நடுவில் ஒரு சில பாலிடிக்ஸ்லாம் பண்ணாங்க அரசியல்வாதிகள். தமிழன் இஸ்ரோ 1 அது சந்திரயான் 1 நிலவுக்கு ஆராய்ச்சியில் வந்து முக்கிய இன்ஜினியராக இருந்தவர் வந்து தமிழன். அடுத்து சந்திரயான் 2லேயும் வந்து இருந்தவர் தமிழன். சந்திரயான் 3லேயும் இருந்தவர் வீரமுத்துவேல் என்ற தமிழர். இப்படியே அந்த தமிழர் என்ற அடையாளம், இந்தியர் என்ற அடையாளம் நம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது அந்த தமிழர் அப்படின்றது. அப்படி இருக்கும்போது அம்மா இல்லாத அப்பா, அம்மா அப்பா இல்லாத குழந்தை கிடையாது. என்ன அந்த மாதிரி ஒரு அம்மா மட்டும்தான், அம்மா மூலிமா வந்த குழந்தை மட்டும்தான் சொல்கிறேன். அப்பா இல்லாமல் அந்த குழந்தையே வந்திருக்காது தெரியல. அது இந்தியா இல்லாமல் அந்த தமிழ்நாடே வந்திருக்காதுன்றது அந்த முட்டாள்களுக்கு தெரியலை. எல்லாம் தமிழன் தமிழன் தமிழன்றேன், இந்தியன் அதுக்கு பிறகுதான் தமிழன். என்ன இந்தியா தான் நம்மளுக்கு தாய்நாடு, தமிழ்நாடுன்றது தந்தை. புரியுதுங்களே, இதுதான் உண்மை. பாரத மாதா இதுதான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன இந்த பாரத நாட்டில் இந்தியன் என்பதுதான் பெருமை கொள்ள வேண்டும். நான் தமிழ் என்பது நான் சொல்லலை. அதுக்காக நம்ம வந்து சந்திராயனில் வந்து எடுத்தோடனே அன்றைக்கி பாலிடிக்ஸ் ஆரம்பித்தாங்க. முதல்ல பார்த்துருப்பீங்க எல்லா ஊடகத்துலேயும், எல்லா ஊடகக்காரனும் இதான் போடுறோம், சந்திராயன் 1 விட்டது ஆராய்ச்சியில் இருந்தவன் தமிழன் தான், 2 இருந்தவன் தமிழன் தான், 3வது இருந்தவன் தமிழன், தமிழன் என்று பெருமை கொள்ள வேண்டும். அவர் அதுக்கு தான் ஒரு விளக்கம் கொடுத்தார். வீரமுத்துவேல் அவர்கள் ரொம்ப தெளிவாக கொடுத்தார், நான் இந்தியன், தமிழன் என்பதை விட நான் இந்தியன் என்பது சொல்கிறது தான் பெருமை அப்படின்னு சொன்னார். இதுதான் அந்த விஷயம். ஓகே, அது நம்ம ஒரு பாலிடிக்ஸ், இது எப்போவுமே நடந்துகிட்ருப்பாங்க. கல் வெட்டினாலும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, மரம் வெட்டினாலும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. காக்காவுக்கு வர பணம் பழம் இந்த கதையாக நம்ம ஆளுங்க இதான் கதையெல்லாம் சொல்லி உருட்டல் பேட்டெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அன்றைக்கி உருட்டான் பாருங்கள் அமெரிக்காக்காரன், நம்மளுக்கு நல்லா உருட்டி எல்லாருக்கும் அதுலேயும் பூ சுற்றினா அதை நம்ம இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு 40 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அவன் பண்ணது உருட்டல் பெரட்டல்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு 40 வருஷம் ஆச்சு. அவ்வளோ விஞ்ஞானங்கள் நம்ம முன்னேறி இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நிலாவில் காத்துலன்னு. ஆனால் அன்றைக்கி அமெரிக்கா எடுத்துகிட்டு போய் நீல் ஆம்ஸ்டாங் கொடி நடும்போது கொடி அசையுது. இந்த மாதிரி நிறைய ட்ராமாக்கள் பண்ணாங்க அந்த அமெரிக்காக்காரன். இன்னமும் நம்மளை அப்படி தான் ஏமாற்றிட்டுருக்கான். ஒரு மாய பிம்பையில் நம்மளை கட்டமைச்சு நம்ம அதுக்குள்ளவே வச்சுருக்கான். நம்ம அதை உடச்சி வெளியில் வந்திருக்கோம். இம்மா அடுத்து பார்த்திங்கன்னா L1 இதில் விட போகிறாங்க சூரியனுக்காக. சூரியன் அருகாமையில் அடுத்து இந்தியா விடப்போகுது செப்டம்பர் மாதத்தில். இது ரொம்ப பெருமை. இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோம்.
அவன் அமெரிக்காக்காரன் விட்டதெல்லாம் இனி அமெரிக்காவை யாரை நம்ப போகிறது கிடையாது. இந்தியா பக்கம்தான் எல்லாரும் வல்லரசு நாடுகளும் இனி ஒரு நாட்களில் இந்தியா பக்கம்தான் எல்லாருமே திரும்ப அது அமெரிக்காக்கே தெரிஞ்சு போச்சு. மற்ற நாடுகளை விட இந்தியா தான் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே அதாவது திறமசாலிகளும் அதி விஞ்ஞானிகளும் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. இந்தியா இல்லைனா அமெரிக்கா ஏற்கனவே தெரிஞ்சுருக்கவங்க சொல்லியிருப்பேன். இந்தியாவில் வந்து அமெரிக்காவில் 33% பேர் எல்லா பெரிய பெரிய நிறுவனங்கள் துறைகள்லேயும் இந்தியர்கள் தான் இருக்காங்க. நாசாலே சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட 30% பேருக்கு மேலே இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்தியாவை திரும்பி வந்துட்டால் நாசா ஊற்றி மூட வேண்டியதான். இந்தியன்ஸ் தான் வேர்ல்டு வைடு இந்தியன்ஸ் தான் ஆளுமை பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா தான் வல்லரசு. ஆளுமைன்றது காசு பணம் கிடையாதுங்க, மூளை. அதுதான் அங்கே முக்கியம். மூளை தான் எல்லாத்துக்கான முக்கிய மூலாதாரம். அந்த மூளையை படைத்து அந்த மூளையை அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் திறமையாகவும் நம்ம தான் அதை பயன்படுத்தி கரெக்டான வழியில் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இடத்துலையும் மருத்துவ சார்ந்த துறையிலையும் ஆகட்டும், வானவியல் ஆகட்டும், எல்லா துறைகளிலும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா துறையிலும் ஆராய்ச்சிகளையும் இந்தியன்ஸ் தான். ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இந்தியன்ஸ் இருப்பான். அவன் இந்தியன்ஸ் இல்லாமல் வேலை நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் முக்கியமாக இவங்க தான். இந்தியர் என்பதில் பெருமை கொள்வோம் அப்படின்னு இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.